இன்றைக்கி டோக்கியோட மிக்கோட செகண்ட் டே. இன்றைக்கி பல விதமான நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ்லாம் நடந்துச்சு, நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு ஏமாற்றம் தந்தாலும் பரவாயில்ல, நம்ம மற்ற ஸ்போர்ட்ஸும் பார்ப்போம். ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸில் பல இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள்லாம் நிறையா நினச்சிங்க. அந்த நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுக்க முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்தியாவை பற்றி சொல்ல பல பேர்களும் இருக்காங்க, மற்ற ஸ்போர்ட்ஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஃபுல்லாக பாருங்கள். நிறையா ஸ்போர்ட்ஸை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஒலிம்பிக்கில் தாங்க முதல் முதலாக ஸ்கேட்டிங் என்கின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஜப்பானை சேர்ந்த ஹரிகோம் யூட்டோ என்கின்ற ஒரு இளைஞர் தான் முத முதலாக இந்த கேமுக்கான மெடலை வின் பண்ண. அப்புறமா ஸ்விம்மிங் 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நினச்சிங்க. இந்த போட்டியை பற்றி ஏன் நான் சொல்கிறேன்னா, டர்க்கியை சேர்ந்த அகமது ஹொனஃபாய் என்கின்ற 18 வயசு இளைஞர், எல்லாரும் இவர்கிட்ட போட்டிகிட்ட எல்லாருமே லெஜெண்டு, இவர் மட்டும் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டினார். ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு எல்லாருக்கும். கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயராக இருந்திருக்கும். அதாவது சைமன் பில்ஸ். சைமன் பில்ஸ் யாருன்னா, ஜிம்னாஸ்டிக்கில் அசைக்க முடியாத ஒரு சரித்திரத்தை படித்தவங்க, யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க. இவங்களுடைய இன்றைக்கி உள்ள எல்லா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஒன்றை தவிர அது ஏன்னா இவங்க செகண்ட் பிளேஸ், எல்லா போட்டியிலும் இவங்க ஃபஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. எல்லா போட்டியிலும் இவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா, அன் ஈவன் மாடலில் மட்டும் இவங்க செகண்ட் பொசிஷன். நாலாவதாக யூக்கோஸ்ட்ரீன் ட்ரெஸ்ஸேஜ், அதாவது ஹார்ஸிங்கில் ட்ரெஸ்ஸேஜ்னு சொல்லுவாங்க. இந்த போட்டியில் எப்படின்னா, ஹார்ஸை வச்சு நீங்கள் ஹார்ஸை டான்ஸ் ஆட வைக்கணும். இந்த போட்டியில் சிங்கப்பூர் சேர்ந்த டீம் அந்த டீமில் டோட்டலாக டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த குதிரைக்கு வாயிலேருந்து ரத்தம் வந்த காரணத்துக்காக இந்த போட்டியை விட்டு அவங்க விலக்கு அடிக்கப்பட்டாங்க. அடுத்ததாக ஆர்ச்சரி உமன்ஸ் டீமில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், சவுத் கொரியா மறுபடியும் வின் பண்ணிட்டாங்க. கடந்த 1988 அப்புறம் இவங்கள தோக்கடிச்சதா சரித்திரமே கிடையாது. மென்ஸாக இருந்தாலும் சரி, உமன்ஸாக இருந்தாலும் சரி, டீமாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, டபுள்ஸாக இருந்தாலும் சரி, மிக்ஸ் டபுள்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாதுங்க. இவங்களுடைய ப்ராக்டிஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். இவங்க மட்டும்தான் கோல்டு வின் பண்ணுவாங்க. இவங்கள தவிர யாருமே கோல்டு வின் பண்ணதாக சரித்திரமே கிடையாது 1988 அப்புறமா. அப்புறமா உமன்ஸ் டென்னிஸில் உலகின் நம்பர் ஒன் வீராங்கனை ஆஷ்லி பாட்டியாவை வந்து 48வது நிலை வீராங்கனை சாரா செரிபஸ்டார்போ ஈஸியாக வின் பண்ணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறாங்க. இந்த போட்டி வந்து உலகம் ஃபுல்லாக இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக பேசப்படுது. இறுதியாக உமன்ஸ் ரோல் சைக்கிள் பிரிவில் கைசன் ஹோபர் என்கின்ற ஆஸ்திரேலியா சேர்ந்த வீராங்கனை 3 மணி நேரம் 52 நிமிஷத்தில், அதாவது பந்தய தூரம் 147 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை முடித்து தங்கப்பதக்கம் வின் பண்ணாங்க. இவங்களுக்கு